பென் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு பெல் ஐக்கான் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து ஆல் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறது கரெக்டாக அந்த மெசேஜ் உங்களுக்கு வந்து சேரும். வணக்கம். ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மு. கலைவாணன். இந்த பகுதியில் விட்டமின் B1ங்கிற விஷயத்தை பற்றி பார்க்க போதால் இதை முழுமையாக பார்க்கும். விட்டமின் B1 வந்து 1926 வரைக்கும் மிகப்பெரிய சவாலாக இருந்திருக்கு. ஏன்னா 1926 வரைக்கும் பெரிபெரிங்கிற ஒரு நோய் வந்து இந்த உலகத்தையே ஆட்டி படைத்து கொண்டு இருந்தது. இப்போது வந்து நமக்கு கொரோனா தெரியும், ஏன்னா அந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால் இந்த நோய் தொற்று எந்த அளவுக்கு நம்மளோட வாழ்வை சீரழித்தது என்பது எல்லோரும் உணர்வு பூர்வமாக அனுபவம் பூர்வமாக நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். அதே மாதிரி தான் பெரிபெரிங்கிற ஒரு நோயும், அது வந்து ஊட்டச்சத்து குறைபாடால் ஏற்படக்கூடிய ஒரு நோய். அந்த பெரிபெரி அப்படின்னா என்ன, சிங்கள மொழியில் என்ன அர்த்தம்னா என்னை விட்டுருங்க என்னை விட்டுருங்கிறது தான் அதோட அர்த்தம். அதாவது அந்த நோயோட கடுமை வந்து அந்த அளவுக்கு இருக்குமா, அந்த நோயை பார்த்து எல்லாரும் அதுக்கிட்ட பணிந்து என்னை விட்டு என்னை விட்டுன்னு கெஞ்சுற மாதிரி கதற மாதிரி இருக்கும். அதையே வந்து நோய்க்கான பேராக வச்சுட்டாங்க பெரிபெரி. 1926 அதுக்கப்புறம் இந்த விட்டமின் B1 வந்து தனியாக பிரித்து எடுத்து மாத்திரை வடிவத்தில் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இதோட தீவிரம் வந்து குறைய ஆரம்பித்தது. இதோட சயின்டிஃபிக் நேம் வந்து தயாமின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு உற்சாகமான ஒரு விட்டமின் அப்படியும் இருக்கிறது. ஏன் வந்து இதை விட்டமின் B1 அப்படின்னு கொண்டு வந்தாங்கன்னா, இந்த விட்டமின் B1-ஐ கண்டுபிடித்த பிறகு பல விட்டமின் B-லேயே நிறைய வெரைட்டி கண்டுபிடிச்சதால் முதல்ல கண்டுபிடிச்ச இதை வந்து B1 அப்படி அதை அடையாளப்படுத்தி சொல்லப்படுகிறது. இந்த விட்டமின் B1 வந்து எதுலெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம்னா முழுமையான தானியங்களில் இருக்குது, அதே சூரியகாந்தி விதையில் இருக்குது, ஆரஞ்சில் இருக்குது, கீரைகளில் இருக்குது, பழங்களில் இருக்குது. ஆரஞ்சில் நீங்கள் அதிகமாக எடுத்தீங்கன்னா விட்டமின் B1 வந்து உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். இந்த விட்டமின் B1 வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஆணாக இருந்தால் 1.5 மில்லிகிராம் அளவு ஒரு நாளைக்கு, பெண்களாக இருந்தோம்னா பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 1 மில்லிகிராம் அளவே போதுமானது. இந்த உணவு வந்து சரியாக சாப்பிடாமல் போகிறது, இல்லை வந்து இந்த ஊட்டச்சத்து உடம்புல உறிஞ்சப்படாமல் போகிறது, இதெல்லாம் இந்த ஊட்டச்சத்து குறைபாடுக்கு மிக முக்கியமான காரணம். அதனால் இந்த விட்டமின் B1 வந்து எதுக்கெல்லாம் உடலுக்கு அவசியமானதுங்கிற விஷயத்தை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். முதல் விஷயம் என்னென்னா, கார்போஹைட்ரேட்ஸை வந்து சீக்கிரமாக எளிதில் செரித்து ஜீரணமாக்கும் தன்மை வந்து விட்டமின் B1க்கு தான் இருக்கு. அதே போல் ரத்த ஓட்டத்துக்கு இதுதான் மிக முக்கியமானது. ரத்தத்தை உற்பத்தி செய்வதற்கும் விட்டமின் B1 மிக உதவியை செய்கிறது. அப்போது அனிமீக்கு இருக்கிறவங்க அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா விட்டமின் B1-ஐ வந்து அதிகமாக எடுத்துக்கலாம். இந்த விட்டமின் B1 குறையிறதால விரல்களில் குதிகாலில் வந்து வலிகள் ஏற்படும். அப்போது விட்டமின் B1 இருக்கிற கோதுமை எடுத்துக்கலாம், ஓட்ஸ் இருக்க எடுத்துக்கலாம், கைக்குத்தல் அரிசி, இதிலெல்லாம் விட்டமின் B1 அதிகமாக இருக்குது. அதெல்லாம் நீங்கள் தேர்ந்தெடுத்து சாப்பிடலாம். இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, HCL சுரக்கத்திற்கு இது வந்து உதவி செய்கிறது. அப்போது ஜீரணம் வந்து எளிதாக நடக்க உதவுகிறது. இன்னொரு விஷயம், முதுமையில் ஏற்படக்கூடிய கோளாறுகள், வயதான என்ன நடக்கும், ஞாபகம் மறந்தி அதிகமாக இருக்கும், அவங்களுக்கும் இந்த விட்டமின் B1 வந்து உதவியாக இருக்கும். குழந்தைகளுக்கோட வளர்ச்சிக்கு, உடல் அளவில் ஏற்படக்கூடிய வளர்ச்சிக்கு இந்த விட்டமின் B1 உதவி செய்கிறது. இந்த மாதிரி பல தரப்பட்ட உதவியை வந்து விட்டமின் B1 செய்வதால் இதை தகுந்தபடி தகுந்தவாறு உணவில் எடுத்துக்கொள்வது நல்லது. இன்னொரு விஷயம் என்னென்னா, தசைகள், நரம்பு மண்டலங்கள், அதை ஊக்குவிக்கக்கூடிய என்சைம்கள் இருக்கும்ல, அதை உற்பத்தி செய்வதற்கு இந்த விட்டமின் B1 மிக முக்கிய காரணமாக இருக்கிறது. எளிதில் அவங்க வந்து உடல் சோர்வடைகிறது, தசைகள் வந்து தளர்வடைந்து போகிறது, இதுக்கெல்லாமே வந்து விட்டமின் B1 ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. அதே மாதிரி மனநலம் சார்ந்த பிரச்சனைகள், மன அழுத்தம், மனக்குழப்பம், மனசஞ்சலம், இந்த மாதிரி மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கும் இந்த விட்டமின் B1 உணவு வந்து மிகப்பெரிய பங்கை ஆற்றுகிறது. ஏன்னா இது உற்சாகம் தரக்கூடிய விட்டமினாக இருக்கிறதால அது மனநிலையில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து அந்த டிப்ரெஷன் மூடை வந்து குறைக்கிறது இந்த விட்டமின் B1. ஸோ இவ்வளோ சிறப்பான விட்டமின்
B1 வந்து இல்லாம போனா என்னெல்லாம் குறைபாடு இருக்கும் என்ன மாதிரி நோய்கள் வரும் அப்படினு பார்த்தினா முதல் வந்து பெரி பெரி வரும் அடுத்து பார்த்தினா இன்டைஜஷன் அதாவது செரிமான கோளாறு அதிகமா இருக்கும் கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் சுவாச பிரச்சனைகள் இருக்கும் மூச்சு திணறல் இருக்கும் மூச்சு சீரா விட முடியாது ஆஸ்துமா பேஷண்ட்ஸ் இவங்களுக்கெல்லாம் பார்த்தினா விட்டமின் B1 வந்து குறைபாடா இருக்கும் அதே போல விட்டமின் B1 இல்லனால நோய் இருக்கும் விட்டமின் B1 ரொம்ப அதிகமா இருந்தாலும் நோய் இருக்கும் அதிகப்படியா போச்சுன்னா எதெல்லாம் பாதிக்கும்னா தோல் பிரச்சனைகள் வரும் கண் சார்ந்த பிரச்சனைகள்ல வரும் இருதயம் சார்ந்த பிரச்சனைகள்லயும் ரொம்ப அதிகமான வரும் இந்த விட்டமின் B1 வந்து எதுலலாம் வந்து அழியுதுங்கிறத தெரிஞ்சுக்கணும் விட்டமின் B1 வந்து உடம்புல சேராம பாத்துக்கிறது இந்த காஃபி தான் இந்த காஃபில கேஃபீன் ஒன்று இருக்குல்ல அந்த கேஃபீன் வந்து உடம்புல வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா விட்டமின் B1 வந்து இந்த உடம்புல தங்காது இன்னொரு விஷயம் என்னன்னா குடிப்பழக்கம் புகைப்பழக்கம் இருக்கிறவங்களுக்கு விட்டமின் B1 வந்து உடம்புல தங்கிறது கிடையாது இன்னொரு விஷயம் அதிகப்படியான சூடுபடுத்தும் போதும் விட்டமின் B1 வந்து அழிகிறது இன்னொரு விஷயம் என்னன்னா சாப்பாடுல சோடா உப்பு கலந்து சமைக்கும் போதும் இந்த விட்டமின் B1 அழிகிறது ஆகவே விட்டமின் B1 எதுலெல்லாம் இருக்கோ அந்த உணவுகளை எடுத்து ஆரோக்கியம் அடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்.